கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குருர்பௌயா தஸ்பதிஷ்டார்த்த சித்தே. அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரிஷ்ராமணன் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரகநிலைகளை வைத்து கணித்து சொல்லக்கூடிய பலன்கள் தான். அது உங்கள் சுய ஜாதகங்களில் எக்ஸாக்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமம் பார்க்கணும். அதுக்கும் ரொம்ப முன்னாடி சொல்லணும்னா உங்களுடைய பேர், உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதில் சில பிழைகள் இருக்கும், அதை திருத்தி விட்டு அதுக்கப்புறம் தான் உங்களுடைய ஜாதக பலன்களை கணிக்க வேண்டும். பிறந்த இடமும் தேவை. அதனால் கீழே தெரியக்கூடிய அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் அணுகலாம். ஸோ அப்படி அணுகும் பொழுது உங்களுக்கான தகுந்த ஆலோசனையை வழங்க நான் கடமைப்பட்டுள்ளேன். முன் அனுமதி பெற்று தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்கிட்ட பேசலாம். நவம்பர் 6ஆம் தேதி முதல் 12ஆம் தேதி வரை உள்ள வார ராசி பலன்களை இப்பொழுது பார்க்கலாம். நவம்பர் 8ஆம் தேதி சந்திர கிரகணம். பரணி நட்சத்திரத்தில் இந்த சந்திர கிரகணம் ராகு கிரஸ்த சந்திர கிரகணம் ஏற்படுறது. இந்த சந்திர கிரகணத்தினால் மிக அதிகமான பாதிப்புகளுக்குள்ளாகக்கூடிய 3 ராசி 3 லக்னங்கள் 3 நட்சத்திரங்கள்னு சொன்னோன்னா பரணி, பூரம், பூராடம், மேஷராசி, மேஷ லக்னம், சிம்மராசி, சிம்ம லக்னம், தனுசு ராசி, தனுசு லக்னத்திற்கு பாதிப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. மற்ற லக்னங்களுக்கும் ராசிகளுக்கும் பெரிய அளவுக்கு கெட்ட விஷயங்கள் நடக்காது, பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ இப்போ ஒரு ஒரு ராசிக்குமான வார ராசி பலன்களை பார்க்கலாம். கன்னி ராசி, கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கவனம், 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 எச்சரிக்கை, எச்சரிக்கை, எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு கால சூழ்நிலையில் நீங்கள் இருக்கீங்க. என்ன தான் நான் எச்சரிக்கை கொடுத்தாலுமே சந்திரன் ராகுவுடைய சேர்க்கை கன்னி ராசி ஹஸ்த நட்சத்திரத்துக்கு பாதிப்புகள் உண்டு. அது 8ஆம் இடத்தில் இருக்கிறதுனால உங்கள் அம்மாவோட உடல்நிலைகளில் பாதிப்பு கொடுக்கலாம், உங்கள் உடல்நிலைகளில் பாதிப்பு கொடுக்கலாம், மனசு சல்லாபத்துக்கு உட்படும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 2ஆம் பாவத்தில் 3 கிரக சேர்க்கை இருக்கிறதுனால அந்த 3 கிரகமும் இந்தோடைய கிரக வீரியத்தை வந்து கம்மி பண்ணும். ஏன்னா 8 கூடிய பாவங்கள் அப்படிங்கிறது நியூட்ரலைசிங் அப்படின்னு சொல்லுவோம், சமசப்தமான பாவங்கள். இது நடந்துடும், அது நடந்துருங்கிற பயம் தேவை கிடையாது. ஆனாலும் நான் சொல்கிறது ஒன்று தான், பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை தானம் பண்ணுறது, பசுமாட்டுக்கு பச்சரிசியை ஜம்முன்னு வந்து சமைச்சு ஒரு சாதத்தை வந்து நீங்கள் கொடுக்கறது உங்களுக்கு பெரிய அளவுக்கு நம்பிக்கையை கொடுக்கும், திருப்தியை கொடுக்கும். இந்த வாரம் எதுக்கும் நீங்கள் பணத்துக்கான தேவைகள் எல்லாமே பூர்த்தியாகும். சில்லறை வியாபாரிகளுக்கு நல்லாயிருக்கும். எந்த ஒரு முக்கியமான விஷயத்த பேசினாலும் ரகசியமாக பேச்சுவார்த்தைகள் வச்சுக்கிறது நல்லது. எல்லாருக்கும் தெரிய மாதிரி பேசுகிறது ட்ரபிள். குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கும் உண்மைகள் சொல்லக்கூடாது, கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றபடி டவுட் மட்டும் படாமல் இருந்தாவே இந்த வாரம் நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லலாம். உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கும் சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கும் ஒரு மாற்றம், அதன் ரீதியாக பணம் வரும். கொடுத்த கடன் வாசூலாகக்கூடிய அம்சங்கள் ஏற்பட போகிறோம்னு சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அளவையில் உங்கள் மங்கத்தாயார் வழிபாடு பெரிய அளவுக்கு வெற்றியை தரும். வீட்டுக்குள்ளே சந்தோஷம் பார்க்கும்பொழுது 50% இருக்குது, பொருளாதார ஏற்றம் பார்க்கும்பொழுது 60% இருக்குது. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.